நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப தியான தேவையா இல்லையா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள வந்துட்டோம். இதுல தியானம் வேண்டாம்ங்கிறத மெய்ப்பிக்கிற முயற்சியில இப்ப நான் இருக்கேன். இப்ப இதுல உங்களோட பங்கு என்ன? தியானம் அவசியம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லி எதிர்வாதம் புரியுற மனோநிலைக்கு நீங்க வந்துடுவீங்க. அந்த நிலையில நான் என்ன சொன்னாலும் நீங்க மறுப்பீங்க. அதனால உங்களை நீங்க வந்து இங்க ஒரு நீதிபதி நிலைமைக்கு இப்ப வசதிக்கணும். அதாவது என்னோட கருத்தை வந்து நீங்க ஒரு நடுநிலையோட ஏத்திக்கிட்டு விருப்பு வெறுப்பு இல்லாம பரிசீலிக்கிற ஒரு மனநிலைமைக்கு நீங்க வந்துடணும். இப்ப முல்லா நசுருதீனை பத்தி ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. முல்லா வந்து அவர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. நல்லா மழை பெய்யுது. அவர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப தெருவுல ஒருத்தர் வந்து அவரோட நண்பர் தலைக்கு மேல துணியை கொடை மாதிரி பிடிச்சுக்கிட்டு ஓடி வராரு. முல்லா அவரை கூப்பிட்டு உபதேசம் பண்றாரு. மலை வந்து இறைவனோட கொடை, நீங்க அதை இப்படி கொடை பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு துணியை மேல போத்திக்கிட்டு அவமதிக்க கூடாது, இது இறைவனையே அவமதிக்கிற மாதிரின்னு சொன்னதும் அவரும் கூட இவரு சொன்னதை ஏத்திக்கிட்டு துணிய தோல்ல போட்டுக்கிட்டு நல்லா மலையில நனைஞ்சுக்கிட்டு நிதானமா நடந்து வீட்டுக்கு போறாரு. இப்படி மலையில நனைஞ்சதால என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு காய்ச்சல் வந்து ரெண்டு மூணு நாள் படுத்த படுக்கை ஆயிடுறாரு. நாலாம் நாள் தான் கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் சரி வெளியில கிளம்பி போலாம் அப்படின்னு சரி கிளம்புறப்ப திரும்பவும் மழை வருது. அப்ப தெருவுல பார்த்தோம்னா நம்ம முல்லா வந்து மலையில நனைஞ்சபடி துணியை தலையில போத்திக்கிட்டு ஓடி வராரு. இவர் முல்லாவை கூப்பிட்டு இறைவனோட கொடையை இப்படி அவமதிக்க கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு முல்லா வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆமா, இறைவனோட கொடை தலையிலையும் உடம்புலையும் பட்டா தேவல, ஆனா அது காலில் பட்டு அந்த மலை நீரை வந்து நம்ம எப்படி அதை அவமதிக்கிறது, அதனாலதான் தலைவலியா துணியை போத்திக்கிட்டேன்னு அவர் சொல்றாரு. இப்படி ஒருத்தர் வந்து தன்னை நியாயப்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா அதுக்கு முடிவே கிடையாது. விவாதம் பண்ணிக்கிட்டு ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதனாலதான் நீங்க வந்து நீதிபதி ஸ்தானத்தில் இருந்துதான் இந்த பிரச்சனைய இந்த புதிரை வந்து நீங்க அணுகணும். இப்ப நீங்க நீதிபதியா இருந்து என்கிட்ட தியானத்தை விடு, ஞானத்தை பெறு அப்படிங்கிற எதனாச்சும் பொருள் இருக்குதா அப்படின்னு கூட கேட்கலாம். ஞானத்துக்கு தியான இணைஞ்சல் பண்ணுதா? தியானத்தினால மோசமான பலனும் கூட இருக்குதா? தியானம் ஒரு யூஸ்லெஸ்ஸா? தியானத்தோட உண்மை நிலை தான் என்ன? அதோட இயல்பு என்ன? அது ஞானத்தை அடையறதுக்கு எப்படி தடையா இருக்குது? இப்படி பலவிதமான கேள்விகள் கூட நீங்க எழுப்பலாம். இது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு விளக்கமா அறிவியல் பெருமா சொல்றதான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.